நீல மோசடி வழக்கில் அறிவிக்கப்பட்ட குற்றவாளியான திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் சரணடைந்தார் மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் அவர் விசாரிக்கப்படவுள்ளார் சேலம் அங்கம்மாள் காலனி பகுதியில் இருபத்து மூன்று குடும்பங்களின் நிலங்களை அபகரித்தது போலி ஆவணங்கள் மூலம் சேலம் ஐந்து ரோடு பகுதியில் உள்ள நிலங்களை விற்பனை செய்தது என எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி புகாரில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் உட்பட பதிமூன்று பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டனா் இவர்களில் நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் தலைமறைவானார் இதையடுத்து அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்டு மனு செய்தார் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னிலையில் சரணடைந்து குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு உத்தரவிடப்பட்டது இதன்படி திங்கட்கிழமை காலை சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்பு வீரபாண்டி ஆறுமுகம் ஆஜரானார் போலீஸ் காவலில் அவரிடம் மூன்று நாட்கள் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து வீரபாண்டி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர் இதனால் அச்சமடைந்துள்ள வியாபாரிகள் சேலம் நகரில் பல இடங்களில் கடைகளை அடைத்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் எம் பி ராமலிங்கம் இந்த பொய் வழக்கை முறையாக சந்திப்போம் என்றார் சேலம் கைது செய்வதற்கான முயற்சிகளிலே இன்றைக்கு அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்கிறார்கள் திமுக சந்திக்கும் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக அவர்களுக்கு சொல்வதோடு எந்த வழக்குகளையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் வீரபாண்டி ஆறுமுகம் நில மோசடி தொடர்பாக சேலம் போலீசாரின் பிடியில் மூன்று நாட்கள் விசாரிக்கப்படுவதால் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பீதி நிலவுகிறது